அல்லாத பேர்களே மிக நல்லவர்கள் அருமையான பாட்டு அப்போ இவ்வளவு படித்தவன் என்ன பண்றது கல்லாத பேர்களே மிக நல்லவர்கள் நல்லவர்கள் ஒரு தடவை கூட சொல்லல நல்லவர்கள் நல்லவர்கள் ஏன் உறுதி பண்றாரு அவங்க ரப்பா நல்லவங்க படிக்காதாலும் ரொம்ப நல்லவங்க கல்லாத பேர்களே மிக நல்லவர்கள் நல்லவர்கள் சார் அதுல பிஹெச்டி தள்ளி வந்துரு ஏன் அவர் ரொம்ப தொந்தரவு பண்ணுவார் ஏன்னா தனக்கு தெரிஞ்சாலும் மற்றவங்க தெரியலன்னு ஆரம்பிச்சிருவார் கல்லாத பேர்களே மிக நல்லவர்கள் நல்லவர்கள் கற்றும் அறிவில்லாத மூடருக்கு என் செய்வேன் கற்றும் அறிவில்லாத இவ்வளவு எனக்கு வர வேண்டிய அறிவு வரல அப்படின்னா என் கர்மத்தை என்ன சொல்வேன் மதியை என் சொல்லுவேன் அப்ப சொல்றாரு நாம என்ன பண்றோம் ரிலிஜன்ல அப்படின்னு கேட்டா பாருங்க ஒரு பிலாசபி தெரிஞ்சவன் வந்து ஏதாவது ஒண்ணு ஆரம்பிச்சா அவன் வாய மூட வைக்கணும் அதுக்கு நாம என்ன பண்ணுவோம் நமக்கு தெரிஞ்சத ஆரம்பிச்சிடும் கல்லாத பேர்களே மிக நல்லவர்கள் நல்லவர்கள் கற்றும் அறிவில்லாத என் கர்மத்தை என் சொல்வேன் மதியை என் சொல்வேன் பாருங்க கைவல்ய ஞான நீதி நல்லோர் உரைக்கிலோ கைவல்ய ஞானத்தை பேசுறார் ஒருத்தர் கேவல ஞானம் கைவல்ய ஞானத்தை பத்தி படிச்சு தெரிஞ்சு எல்லாம் ஒருத்தர் பேசுறார் கைவல்ய ஞான நீதி நல்லோர் உரைக்கிலோ கர்மம் முக்கியம் என்னையே இதெல்லாம் ஞான விசாரம் ஆத்ம விசாரம்னு சொல்லி உட்காந்து இதெல்லாம் நடக்கிற காரியமா ஒரு மனுஷன் ஒருத்தர் உட்காந்து ஆத்மா விசாரம் பண்ணி என்னைக்கா கண்டுபிடிக்கிறது போய உலகத்துல அவ்வளவு வேலையை அவ்வளவும் பாக்கணியா கர்மயோகம் தான் பெஸ்ட் யார்கிட்ட கைவல்ல ஞானத்தை பேசினவங்க கர்மம் முக்கியம் என்று நாட்டுவேன் அவங்க கிட்ட கர்மம் முக்கியம்னு சொல்லிவிட்டார சரி கர்மம் ஒருவன் நாட்டினாலோ ஒருத்தங்கேந்து வர்றான் சார் எனக்கு சார் என் வேலையை பார்த்துடணும் யார் எப்படி போனாலும் அவன் வேலையை அவன் பார்த்துட்டு இந்த வேலையோட பலனை கிருஷ்ணார்பணம் கோவிந்தார்பணம் அப்படின்னு நான் ஈஸ்வனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு கர்ம யோகியா வாழ்றேன் அப்படின்னா நீ என்னதான் வாழ்ந்தாலும்பா பகவான உன்னால அடைய முடியாது ஏன் நீ இதனையே வாழ்ந்துகிட்டே இருப்ப நீ என்ன பண்ணாலும் ஆத்ம விசாரம் பண்ணாதான் ஞானியாக முடியும் யார்த்த கர்மயோகம் பண்றவன்ட்ட வந்தா இன்னொன்னு சொல்றது பாருங்க கைவல்ய ஞான நீதி நல்லோர் உரைக்கிலோ கர்மம் முக்கியம் என்று நாட்டுவேன் கர்மம் ஒருவன் நாட்டினாலோ பழைய ஞானம் முக்கியம் என்று நவிழுவேன் வல்லான் ஒருத்தன் வரவும் வடமொழியிலே அவன் சொல்றேன் வச்சுக்கோ இதான் இப்படி அப்படின்னு இதெல்லாம் ஒரு திருக்குறள் கீழ ஒரு குறை அதுக்கு முன்னாடி நிக்குமே அல்லது அவன் இவ்வளவு நேரம் சொன்னதையும் முட்டாளாக்கியான் ஒரு குரல் அதுக்கு முன்னாடி நிக்குமா எப்படி எழுதுறாரு பாருங்க வடமொழியிலே வல்லான் ஒரு தன் வரவும் திராவிடத்திலே வந்ததாக விவரிப்பேன் வல்ல தமிழ் அறிஞர் வரின் நல்ல படிச்ச தமிழ் அறிஞர்கள் இப்ப மேல பாராட்டினாங்க பாருங்க அப்படி வல்லா எதுல தமிழ் அறிஞர் வல்ல தமிழ் அறிஞர் வரின் அங்கனே வடமொழியின் வசனங்கள் சிறிது புகழ்வேன் அவர்ட இதெல்லாம் என்ன அந்த ஒரு வேத வாக்கியத்துக்கு இதெல்லாம் சமமாகும் முடிஞ்சு போச்சு இவ்வளவு படிச்ச படிப்பை குப்தில போட்டுறது ஆஹ் வடமொழியின் வசனங்கள் சிறிது புகழ் வேல் வெல்லாமல் எரையும் மறுட்டிவிட வகை வந்த வித்தை என் முக்தி தரும் அதாவது அடுத்தவனை முற்றாளாக்குறதே வேலை ஒரு ரியலைஸ்டு சூஃபி ஞானி அவருக்கு எப்படி ஸ்டேஷன் வந்தது அப்படிங்கிறத பத்தி அவருடைய மரண நிர்வாகியில் அவர் பேசுறார் அவருடைய சிஷ்யம் கேட்கிறான் உங்களுடைய குருமகள்லாம் யாருன்னு நீங்க சொல்ல முடியுமா அவர் சொல்றாரு திஸ் இஸ் நீ கேட்டது கரெக்டு எப்பவோ கேட்டிருக்கணும் எனக்கு ஆயிரக்கணக்கான குருமார்கள் ஒவ்வொருத்தட்டும் நான் ஒன்னொன்னு லேர்ன் பண்ணேன் இப்ப எனக்கு உயிர் பிரிய போகுது இப்ப வந்து நீ கேட்கற நான் கடைசியா மூணே மூணு குருவை பத்தி சொல்றேன் அப்படின்ட்டு மூணு குருவை பத்தி மட்டும் அந்த சூஃபிங் ஞானி பேசுறாரு அதுலேயும் இப்போ எனக்கு நேரம் இல்லாததான் நான் ரெண்டை விட்டுட்டு கடைசியாக சொல்கிறேன் இவர் என்ன பண்ணியிருக்கிறார் இந்த சூஃபி ஞானி ஒரு சின்ன குழந்தை அது வந்து வழிபாட்டு ஸ்தலத்துக்கு போகுது கையில் ஒரு கேண்டில் மெழுகுவத்தி ஏத்திட்டு அது போகுது அந்த குழந்தை அந்த ஏற்றிட்டு வரும்போது இவருக்கு கிண்டல் பாருங்க அந்த குழந்தைங்க கூப்பிட்டு இது என்ன தீபம் எதுக்காக கடவுளுக்காக இந்த நெருப்பு எங்கேருந்து வந்தது தீபம் எங்கேருந்து வந்தது இது குழந்தைக்கு எதாவது தெரியுமா அது கேட்க வேண்டிய கேள்வியா இந்த தீபம் இருந்து வந்தது அந்த குழந்தை ஒண்ணும் அல்லது தூக்கி ஹூ அப்படின்னு ஊதிட்டு இது எங்க போச்சு அவர் சொன்னார் அது என்னை புடதியில் அறிந்தது போலருது அடுத்த வார்த்தை அந்த குழந்தை சொல்லிச்சு அது எங்க போச்சோ அங்கே தான் வந்தது கடைசியாக கண்ட குரு அவள் அந்த குழந்தைதான் இந்த கடைசி குரு ஏன் நான் அறிவாளி ஆகாமல் மற்றவரை முட்டாளாக்குகிற வேலையை அன்றோடு நிறுத்தினேன் நூற்றுக்கு தொண்ணூறு சதவிகித மக்கள் அடுத்தவரை முட்டாளாக்குவதுதான் தன்னுடைய அறிவாளி தரத்தின் அடையாளம் என்று நினைக்கிறார்களே ஒழிய தான் அறிவாளியாவது வேறு பிறரை முட்டாளாக்குவது வேறு இன்னொன்று தான் வெல்லுவது என்பது வேறு பிறரை தோற்கடிப்பது என்பது வேறு இன்றைக்கு உலகத்தில் பலர் பலரது தோல்விகளைத்தான் தங்கள் வெற்றிகளாக கொண்டாடுகிறார்களே ஒழிய தன்னுடைய வெற்றியை கொண்டாடுகிற தகுதியை பல பேர் இழந்து விட்டார் பிறருடைய தோல்வி நம்முடைய வெற்றியாக எப்படி ஆக முடியும் என் நல்ல நினைவு இருக்கு இதே கோயம்புத்தூர்ல கோண்டம்பாலத்து நான் இருந்தேன் அப்ப என் பிள்ளை சின்ன பிள்ளை அது ஒரு நாள் திடீர்னு வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான் ஒரு சின்ன கேள்வி கேட்டான் அப்பா ஒரு பெரிய மரம்ப்பா அதில் குரங்கு ஒன்று உட்காந்துருக்குப்பா சின்ன குரங்குப்பா குட்டி குரங்குப்பா ஆற்றுல தண்ணி போகுதுப்பா வெள்ளம் வந்துருச்சுப்பா இந்தாண்ட தண்ணி போகுது இந்தாண்ட தண்ணி போகுது அந்த குரங்கு எப்படிப்பா தப்பிக்கும் அப்படின்னு நான் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு கஷ்டப்பட்டு கடைசியா சொன்ன பிராணிகள் நல்ல சங்கத்துக்கு யாராவது ஃபோன் பண்ணியிருப்பாங்க ஹெலிகாப்டர் மேலே வந்திருக்கும் அது அந்த குரங்கை காப்பாற்றிக்கும் அங்கே டெலிஃபோனே கட்டாயிப்புச்சு மழையில் எல்லாம் கட்டாயிடுச்சு யாரும் பண்ணலை நான் திரும்ப யோசிச்சு என்னெல்லாமோ பண்ணி நாப்பத்தஞ்சு நிமிஷம் கஷ்டப்பட்டு எல்லாம் அப்புறம் கடைசியா கேட்டேன் தெரியல டி கண்ணு நீ ஏன் சொல்லு அப்பாக்கு தெரியல அந்த குரங்கு என்ன பண்ணு அவன் கேக்குறா இத்தா பெரிய குரங்கு உனக்கே தெரியலையே அந்த இத்தனோண்டு குரங்கு அதுக்கு எப்படி தெரியும் நீங்க கை கைதட்டுறதை பார்த்தா நான் முட்டாளானதுல உங்களுக்கு இவ்வளவு சந்தோஷம் இருக்கு இவ்வளவு சந்தோஷமா நான் தான் நீங்க இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நான் முட்டாளுன்னு எனக்கு தெளிவா தெரியும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னா நான் அப்பாவை ஜெயிச்சுட்டேன் அப்பாவை ஜெயிச்சுட்டேன் ஓடிப்பிட்டேன் நான் ஒன்னும் சொல்லல ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு கூப்பிட்டேன் நல்ல கவனி நான் தோத்து போயிட்டேங்கிறது உண்மை ஆனா அந்த குரங்கு எப்படி தப்பிச்சு உனக்கு சொல்ல தெரியுமா தெரியாதுன்னா நல்ல கவனி நீ என்ன தோக்கடிச்சிட்ட ஆனா நீ ஜெயிக்கல ஏ இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தா நீ ஜெயிச்சவன்னு அர்த்தம் எனக்கு தெரியலங்கிறதால நான் தோத்து போயிட்டேன் எனக்கு தெரியலேங்கிறதால நீ ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம் இல்ல அப்ப கத்து கொடுத்தேன் பிறரை தோற்கடிப்பது வேறு நாம் வெற்றி பெறுவது என்பது வேறு எல்லோரும் பிறரை தோற்கடிப்பதை தன் வெற்றியாக நினைக்கிறார்கள் இரண்டுக்கும் இடையில் பெரிய இடைவெளி இருக்க பிறரை தோற்கடிப்பது நம்முடைய வெற்றியாக ஆகாது பாருங்க எல்லாம் அடுத்தவனை மிரட்டுறான் வல்லான் ஒருத்தன் வரவும் திராவிடத்திலே வந்ததாக விவரிப்பேன் கொஞ்சம் சமஸ்கிருதம் போய் பேசி பாருங்க என்ன சார் தமிழ்ல இருக்கு எல்லாம் சமஸ்கிருதத்துல இருக்கு சார் அப்படி தமிழ் படிச்சு போய் கேளுங்க அது என்ன சமஸ்கிருதம் வாயிலே நுழைய மாட்டேங்குது ஓன் வாயில நுழையில நுழைஞ்ச வாயில் நுழைஞ்சிருக்குல்ல அந்த இத்தனோண்டு தமிழ் படிச்ச ஒண்ணு அதுல என்ன இருக்கு நான் அமெரிக்கா போயிருந்தேன் அங்க வந்து ஒருத்தர் கேட்கிறாரு நான் திருக்குறளையும் பேசினேன் கீதையும் பேசினேன் ரெண்டி கம்பேன் பண்ணி பேசிட்டே வந்தேன் சார் திருக்குறளை பத்தி எவ்வளவு நாள் பேசுங்க அந்த ஒண்ணும் இல்லாத கீதையை பத்தி ஏன் பேசுறீங்க நில்லுங்க நில்லுங்க உங்களுக்கு கீதையில என்ன தெரியும் எத்தனை சாப்டர் தெரியும் எத்தனை ஸ்லோகம் தெரியும் கீதையில ஒரு ஸ்லோகம் சொல்லி அர்த்தம் சொல்லுங்க பாப்பா ஒரு ஸ்லோகம் அதெல்லாம் அவசியம் இல்ல என்ன அவசியம் இல்லை உனக்கு அவசியம் இல்ல திருக்குறள் உயர்ந்ததுன்னு சொல்றதை பத்தி தப்பு இல்ல ஆனா ஒண்ணுமில்லாத கீத்த சொல்லாது ஏ என்ன இருக்குன்னு படிச்சவனுக்கு தெரியும் பாருங்க நமக்கு ஒண்ணு பிடிச்சு போச்சுன்னா நம்ம இன்னொன்னு மட்டனத்தை விரும்புறோம் அது தப்பு தமிழ்ல வந்தா சமஸ்கிருதத்தை பேசுறது சமஸ்கிருதத்துல படிச்சவன் தான் தமிழ்ல பேசுறது சில சமயத்துல எங்களுக்கு பத்து நாள் தொடர் சொற்பொழி எல்லாம் வைப்பாங்க எனக்கு ஒரு கட்டுங்கோம் வரும் எப்ப தெரியுங்களா பத்து நாள் சொற்பொழிக்கு வராத ஆளை கூப்பிட்டு பாராட்டுறை சொல்ல சொல்லுவாங்க நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அவர் பத்து நாள் வந்தார வரல அப்புறம் அவர் என்னென்ன பாராட்டுறது பத்து நாள் வந்த ரசிகர்ல யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தை வந்து என்ன பத்தி சொல்லட்டும் பத்து நாள் வராதவர் என்ன பாராட்டி எனக்கு ஆக போறது கிடையாது பத்து நாள் என் பேச்சுக்கு வரல அப்புறம் என்ன பாராட்டு வரைக்கும் மட்டும் வர்றத வேணாம் கேட்டோம்னு சொல்லிட்டு கேட்காத வேணும் அதை பத்தி சொல்றது ஒரு உள்ள சொல்றாரு சார் அபிராமி அபிராம நான் ஒரு ரெண்டு பாட்டு எடுத்து ரெண்டு மணி நேரம் பேசுனேன் கேவாஜாட்டை படிச்சது பெரியவங்க கேட்டது எனக்கு தோணுது எல்லாத்தையும் வச்சு ரெண்டு மணி நேரம் பேசுறேன் ரெண்டு பாட்டு பேசினேன் ரெண்டு பாட்டு பேசி நன்றி உரை உள்ளூர் புலவர்ட்டு சொல்ல சொன்னாங்க அவர் சொல்றாரு அந்த பாட்டு சொல்லியிருக்கலாம் இந்த பாட்டு சொல்லியிருக்கலாம் இந்த பாட்டு சொல்லியிருக்கலாம் நான் முடிஞ்ச ஒன்னு வாங்க நூறு பாட்டு இருக்கு ஒரு மனுஷன் எத்தனை பாட்டு பேசினாலும் சொல்லாம விட்ட பாட்டை வரிசையா லிஸ்ட் சொல்லி அதை சொல்லி இருக்கலாம் இதை சொல்லி இருக்கலாம் அப்படின்னு இவ்வளவு சொல்லிருக்கலாம் அது சொன்னார் இல்ல இல்ல நீங்க சொன்னது ஒண்ணும் முக்கியம் இல்ல அந்த பாட்டு தான் ரொம்ப முக்கியம் அதனாலதான் நான் சொன்னேன் நல்லா கவனிச்சுங்க இவ்வளவும் தெரிஞ்ச நீங்க இதே ஊர்ல இருக்கிறீங்க உங்களை பேச கூப்பிடல ஆனா எங்கெந்தோ என்ன கூப்பிட்டு எவ்வளவு தெரிஞ்ச உங்களை வெறும் விட்டுட்டாங்க என்னதான கூப்பிட்டாங்க அப்ப எந்த பாட்டு சொல்லலாங்கிறத நான் தான் முடிவு பண்ண முடியுமே ஒழிய நீங்க எப்படி முடிவு பண்ண முடியும் அதான் உங்களுக்கு இவ்வளவு தெரியுது கூப்பிடல

பிறரிடமிருந்து ஞானத்தை பெறுதல் என்பது சாத்தியமில்லை அது உள்ளிருக்கிறது என்பதை உணர்தல் தான் ஞானத்தினுடைய அவசியம் ஒரு எல்லைக்கு மேல் கேள்விகளே எழாத நிலை என்று ஒன்று உருவாகும் அந்த கேள்வியே எழாத நிலைதான் முக்தி என்பதுதான் தாய்மான்வருடைய இந்த உலகத்துக்கு சொல்லுகிற சாரம் என்பதாக சொல்லி இந்த உரையை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன்